ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து சப்பாத்தி எப்படி சாஃப்டா அதே மாதிரி ஃபுல்கா மாடல்ல பண்ணலாம்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். நான் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போங்க. ஃபர்ஸ்ட் உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் நான் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் வந்துட்டு பால். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சின்ன பவுலில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு ஆயில், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மாவோட கலந்ததுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பத்துக்கு பிசைய போகிறேன். அதுவும் வந்து சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் பிசையணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. பூரிக்கு வேணால் நம்ம டைட்டாக பிசைஞ்சிக்கலாம், எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா மாவு கலந்தாச்சு. ஸோ நான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைய போகிறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம இப்படி பிசையும் போது நம்ம ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம மாவு பிசைஞ்சிட்டு உடனே சப்பாத்தி போட்டால் கூட அதே சாஃப்ட்னஸ் வரும். இப்படி சப்பாத்தி போட்டு காமிக்கிறேன். இப்போது நான் அந்த சப்பாத்தி மாவு உருண்டி வச்சுருக்கேன். ஒரு பால் எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மாவில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான், ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக பண்ணிவிட்டு இதில் என்னென்னா ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நாலாக மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு திருப்பி மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம நார்மலாக எப்போதும் போடுற மாதிரியே போட வேண்டியதான். இது ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கொண்டு வர முடியலன்னா கூட பரவாயில்ல, ஸ்கொயர் ஷேப்லேயே போட்டுக்கலாம். ரொம்ப தின்னாக போடணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி போட்டாலே போதும். இப்போ நான் வந்து பேனை சூட் பண்ணிட்டேன். ஸோ அதில் போடுறேன். எண்ணெயும் கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம். பாருங்கள் இது ஃபுல்கா மாதிரியே நல்லா வரும். பாருங்கள் அதே மாதிரி இந்த சப்பாத்தி வந்து பயங்கரமாக லேயர் லேயராக வரும், பயங்கர சாஃப்டாக இருக்கும். நீ பாருங்க நல்லா தெரியுது, நான் ப்ரெஸ் பண்ணி கூட விடல, நார்மலா அதுவே உப்பி வரும். தெரியுதா பாருங்க, நல்லா ஃபுல்லாவே நீ பாருங்க பூரி மாதிரி வந்துருக்கு. தெரியுதா பயங்கர சாஃப்டா வரும். கொஞ்சம் கூட நான் எண்ணெயே விடல, அந்த மடிச்சு போறதுக்கு மட்டும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கேன், அவ்வளவுதான். பாருங்க நம்ம சப்பாத்தி பயங்கர சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நான் இப்ப இன்னொன்னு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப நான் இன்னொரு சப்பாத்தி போட்டிருக்கேன் பாருங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கூட விட வேண்டாம், அப்படியே நார்மலாகவே அது நல்லா வரும். பாருங்கள் நீ பாருங்கள் தெரியுதா இப்படி வர ஆரம்பிக்குது ஃபுல்லாக, நான் ப்ரெஸ் கூட பண்ணலை. உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் இப்படி இப்படி வந்துருக்குதுன்னு, அவ்வளோதான். திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். நீ பாருங்கள் அவ்வளோதான், மச்சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த மச்சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்னேன்ல இந்த லேயர் லேயராக வரும்னு, இங்கே பாருங்கள் எத்தனை லேயர் வந்திருக்குன்னு பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு, பயங்கர லேயர் லேயராக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். மச்சப்பாத்தி சாஃப்ட் சப்பாத்தி லேயர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சதுன்னா என்னோடய சேனலில்